بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد سيد الأولين والآخرين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فإن أحسن الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வளமை போன்ற இந்த இடத்தில் புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அந்த மிம்பர் மேடையில் எடுத்து வைக்கப்பட்ட நல்லுபதேசங்களை எங்களுடைய தாய்மொழியில் கேட்டு செல்லக்கூடிய வாய்ப்பை அளித்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக. நாம் 1439 ஹிஜ்ரி ஆண்டின் முதல் மாதமாகிய முஹர்ரம் மாதத்தின் ஆரம்ப பகுதியில் இருக்கின்றோம். இந்த மாதங்களுடைய எண்ணிக்கையை பற்றி அல்லாஹு தஆலா அருள்முறையில் குறிப்பிடக்கூடிய நேரத்தில் பின்வருமாறு குறிப்பிடுகின்றான். இன்ன இத்தத் அஷ்ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம கலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் ذلك الدين القيم فلا تظلموا فيهن انفسكم. வானம் பூமி படைக்கப்பட்ட காலம் தொடுத்து மாதங்களுடைய எண்ணிக்கை அல்லாஹ்விடத்திலே 12 இருக்கின்றன. அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹ் கண்ணியத்திற்குரிய மாதங்களாக எடுத்துக்கொண்டான். இதுதான் நேரான வழி, சரியான மார்க்கம். فلا تظلموا فيهن انفسكم, இந்த சங்கையான மாதங்களில் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் அநீதி இழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லுகின்றான். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அஸ்ஸனத்து ஸ்னா அஷர ஷஹரன், வருடம் என்பதே 12 மாதங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அதிலே 4 மாதங்கள் சங்கைக்குரிய மாதங்களாக இருக்கின்றன. தலாசத்துன் முதவாலியாத், அதிலே சங்கைக்குரிய 4 மாதங்களிலே 3 ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கின்றன. துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், இந்த 3 மாதங்களும் சங்கைக்குரிய மாதங்கள். அதே போன்று வரஜபு முதர் அல்லதி பைன ஜுமாதா வ ஷஅபான், ஜுமாதல் உஹ்ரா என்று சொல்லக்கூடிய அந்த 6வது மாதத்துக்கும் ஷஅபான் என்று சொல்லப்படக்கூடிய 8வது மாதத்துக்கும் இடையிலே உள்ள ரஜபுடைய மாதமும் அந்த சங்கையான கண்ணியமான மாதங்களில் உள்ளது என்று நபி அவர்கள் விளக்குகின்றார்கள். இந்த ஹதீஸை புகாரியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மதிப்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான வணக்கங்களை செய்வதோடு சேர்த்து உபரியான மேலதிகமான வணக்கங்களை செய்யும் விடயத்தில் மிகவுமே கரிசனை காட்டியுள்ளதை நாங்கள் ஹதீஸ்களினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஏனைய ஜக்காத்தை தவிர்ந்த சதக்கா தர்மங்களாக இருக்கலாம், ஏனைய உபரியான வணக்கங்கள் செய்வதிலே மிகவும் கரிசனை காட்டக்கூடியவர்களாகவும் அதிலே மக்களை தூண்டக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் வணக்கங்களில் மிக பிரதானமான ஒரு வணக்கமாக இபாதத்தாக கருதப்படக்கூடியதுதான் நோன்பு என்று சொல்லக்கூடிய இந்த வணக்கம். இந்த நோன்பை பொறுத்தவரையில் கடமையான நோன்பு ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம்தான் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். அதை தவிர மேலதிகமான சுன்னத்தான நோன்புகளுக்கு பல வழிமுறைகளை நபி அவர்கள் எங்களுக்கு காட்டியிருக்கின்றார்கள். வாரத்திலே திங்கள் வியாழன் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்களிலே நோன்பு நோட்பதை நபி அவர்கள் நமக்கு காட்டியிருக்கின்றார்கள். மாதத்திலே 3 நாட்கள் நோன்பு நோட்கக்கூடிய முறை, அதே போன்று செவ்வாளுடைய 6 நோன்பு, அரஃபாவுடைய தினத்தில் ஹாஜிகள் அல்லாதவர்களுக்கான சுன்னத்தான நோன்பு, அதே போன்று நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஆஷூரா உடைய நோன்பு, இதுவும் மிக முக்கியமான ஒரு நோன்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. மாத்திரமின்றி இந்த முஹர்ரம் உடைய மாதத்திலே மேலதிகமான நோன்பு நோட்பதற்கு மிகவுமே தகுதியுள்ள மாதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அஃதலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹருல்லாஹில் முஹர்ரம், ரமதானுடைய கடமையான நோன்புக்கு பிற்பாடு மிக சிறந்த, அதாவது நன்மைகளை அதிகமாக தேடித்தரக்கூடிய நோன்புதான் முஹர்ரமுடைய மாதத்திலே நோட்கப்படக்கூடிய நோன்பு. வாஃபலு சலாத்தி பஅதல் ஃபரீதத்தி சலாத்துல் லைல்,
ஐவேளை தொழுகைகளுக்கு பின்னால் அதிகமாக உங்களுக்கு நன்மையை எடுத்து தரக்கூடிய வணக்கம்தான் இரவு வேளைகளிலே நீங்கள் தொழக்கூடிய தொழுகைகள் என்ற செய்தியையும் முஸ்லிம்களே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் சகோதரர்களே, இந்த முஹர்ரமுடைய மாதம், இந்த மாதத்திலே அதிகமாக நோன்பு பிடிப்பதற்கு நபி அவர்கள் வழிகாட்டியது மாத்திரமின்றி அதிலே பிரத்யேகமான ஒரு நாளை குறித்து அந்த நாளிலே நோன்பு நோட்பதற்கு மிகவுமே அதிகமான நன்மைகளை நபி அவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். அதுதான் நாங்கள் நாளைய தினத்திலே எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆஷூராவுடைய தினம். அந்த ஆஷூராவுடைய தினத்தின் நோன்பை பற்றி நபி அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் இன்னி அஹ்தசிபு அலல்லாஹி அய்யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு, இந்த ஆஷூராவுடைய தினத்தின் நோன்பிற்கான கூலியை நான் அல்லாஹ்வுடைய எப்படி எதிர்பார்க்கின்றேன் என்று சொன்னால், கடந்த ஒரு வருடத்துடைய சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு குற்றப்பரிகாரமாக அமைந்துவிடும் என அல்லாஹ்வுடைய நான் எதிர்பார்க்கின்றேன் என்று நபி அவர்கள் சொன்னது மாத்திரமின்றி இன்னும் ஒரு செய்தியிலே இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸை பார்க்கின்றோம். மா ரஐது நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம யதஹர்ரா ஸியாம யௌமின் ஃபத்தலஹு அலா கைரிஹி இல்லா ஹாதல் யௌம் யௌம ஆஷூரா. நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் நோன்பு நோட்கக்கூடியதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த நோன்புகளிலே நபி அவர்கள் ஒரு நாளை அதிகமாக கண்ணியப்படுத்தி ஒரு நாளுக்கான நன்மையை அதிகமாக அல்லாஹ்வுடைய எதிர்பார்த்து ஏனைய நாட்களை விட அந்த நாளை சங்கைப்படுத்தி வரிசைப்படுத்தி நோன்பு நோட்கக்கூடிய ஒரு நாள் இருக்கும் என்றிருந்தால் நபியுடைய வாழ்க்கையிலே அது ஆஷூராவுடைய தினமாகத்தான் இருந்திருக்கின்றது. அதேபோன்று ஒரு மாதத்துடைய நோன்பை நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய நன்மையை எதிர்பார்த்து பிடிக்கக்கூடியதாக இருந்தால் அது ரமதானுடைய மாதத்தின் நோன்பாகத்தான் இருந்திருக்கின்றது என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்படி என்றால் இந்த ஆஷூராவுடைய நோன்பு, ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னாலேயே மக்காவுடைய காலத்திலே, குறைஷிகளுடைய காலத்திலே கூட, அவர்கள் ஜாகிலியா காலத்திலே கூட தவறான வழியிலே இருந்த பொழுதிலும் அந்த ஆஷூராவுடைய நாளின் நோன்பை நோற்றதாக வரலாறு கூறிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் எப்பொழுதே ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்படுகின்றதோ அப்பொழுது நபி அவர்கள் அந்த ஆஷூராவுடைய நோன்பு கடமை என்ற அடிப்படையில் அது பிடிக்கப்படவில்லை, அதை சுன்னத்தாக ஆக்கிவிட்டு ரமதானுடைய நோன்பை கடமையாக பிடித்து வந்தார்கள். மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து இந்த ஆஷூராவுடைய பின்னணியை பார்க்கக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் மக்காவுல இருந்த காலத்திலே சுமார் 13 வருட காலம் மக்காவுல இருந்தார்கள். அந்த காலப்பகுதியிலே நபி அவர்கள் கலந்திருந்தது குறைஷி காவிர்களுடன். அவர்களிடத்திலே முன்னைய வேதங்களை பற்றிய எந்த விதமான அறிவுகளும் இல்லாத ஒரு சமுதாயத்துடன் தான் நபி அவர்கள் கலந்திருந்தார்கள். அவர்கள் ஷிர்கு, இந்த வழிகாடுகளில் இருந்த இணை வைப்பில் இருந்த ஒரு மக்களுடன் தான் நபி அவர்கள் கூடி கலந்திருந்தார்கள். அதனால் அவர்களிடத்திலே முன்னைய மார்க்கங்கள், வேதங்களை பற்றிய ஒரு பின்னணி அவர்களிடத்தில் இருக்கவில்லை. எப்பொழுது மதீனாவுக்கு வருகின்றார்களோ, மதீனாவிலே அதாவது பூர்வீக மக்களாக இருந்தவர்கள் அந்த யூதர்கள் இருந்தார்கள். அந்த யூதர்கள் அவர்களுக்கு ஏற்கனவே தௌராத்தை பற்றிய, இஞ்சிலை பற்றிய அறிவு இருந்தது. அந்த வேதங்கள் மாற்றப்பட்ட பொழுதிலும் அவைகளை வைத்து படித்து கொண்டு அதிலே உள்ள சில அறிவுரைகளை அவர்கள் எடுத்து நடந்து வந்தவர்கள். ஆகவே நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்து பார்க்கின்றார்கள். மதீனாவுலே வந்து பார்த்தால் அந்த மதீனாவுலே ஆஷூராவுடைய தினத்தை அந்த யூத மக்கள் கண்ணியப்படுத்தி அந்த நாளிலே நோன்பு பிடிக்கக்கூடியதை நபி அவர்கள் அவதானிக்கின்றார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து கேட்கின்றார்கள், மா ஹாதா, இந்த நாளுக்கு இந்த அளவு கண்ணியம் எதனால் நீங்கள் இந்த நாளிலே நீங்கள் நோன்பு பிடிக்கின்றீர்கள்? அப்படி என்றால் நபி அவர்களுக்கு இந்த ஆஷூராவுடைய பின்னணி தெரியாமல் என்று அர்த்தம் கிடையாது. அந்த மக்களிடத்திலே கேட்கின்றார்கள், நீங்கள் எந்த அடிப்படையை வைத்து இந்த நாளை கண்ணியப்படுத்துகின்றீர்கள்? ஏனென்றால் இன்று கூட எங்களுடைய சமுதாயத்திலே ஒரு சில நாடுகளுக்கு சென்று ஆஷூராவுடைய நாளிலே ஏன் நீங்கள் நோன்பு நோக்கின்றீர்கள் என்று கேட்டால் மிக வெட்கமான விடயம் சோர்களே சிலர்கள் சொல்லுகின்றார்கள், இன்றைய தினத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள், அதனால் நாங்கள் நோன்பு பிடிக்கின்றோம் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட தங்களை இஸ்லாமியர்கள் என்று இனம் காட்டக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அப்படி என்றிருந்தால் அந்த யூதர்களிடத்தில் இந்த கேள்வியை எழுப்புவதிலே நியாயம் இருக்கின்றதா இல்லையா? நியாயம் இருக்கின்றது. நபி அவர்கள் கேட்கின்றார்கள், ஏன் இந்த நாளிலே நீங்கள் நோன்பு நோக்கின்றீர்கள்? அப்பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹாதா யௌமுன் ஸாலிஹ், இது ஒரு சிறந்த நாளாக இருக்கின்றது. ஹாதா யௌமுன் நஜ்ஜல்லாஹு பனி இஸ்ரா மின் அதுவுஹிம் ஃபஸாமஹு மூசா, இன்றைய இது போன்ற ஒரு தினத்தில் தான் அல்லாஹு தஆலா
அந்த ஃபிரவுனுடைய அகோர பிடியில இருந்து பனு இஸ்ரவேலர்களையும் அவர்களுக்காக அனுப்பப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் பாதுகாத்து எடுத்து ஃபிரவுனையும் அவனுடைய அந்த பெரும் பட்டாளத்தையும் ஆள் கடலிலே மூழ்கடித்த ஒரு நாள். அந்த நாளை கணக்கு வைத்து நபி மூசா அவர்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே எஞ்சியிருந்த காலப்பகுதியிலே ஒவ்வொரு வருடமும் அந்த நாளை அவர்கள் கணக்கு வைத்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நோன்பு நோட்டிருக்கின்றார்கள். அதனால் நாங்களும் அந்த மூசாவை பின்துயரக்கூடியவர்களாக இருக்கின்றோம், மூசாவுடைய ஃபலவசாக இருக்கின்றோம். ஆகவே நாங்களும் அந்த நாளை கண்ணியப்படுத்தி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி நோன்பு நோட்கின்றோம் என்று சொன்ன நேரத்திலே நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், உங்களை விட மூசாவுடைய விடயத்திலே நான் தான் அருகதை உள்ளவனாக இருக்கின்றேன் என்றால் அர்த்தம் என்ன? அந்த மூசாவை உண்மையாக சரியாகவே ஃபாலோ பண்ணக்கூடியவன் நான் தான், நானும் என்னை சார்ந்தவர்களும் தான். நீங்கள் போலித்தனமாகத்தான் மூசாவை கடைபிடி அதாவது பின்பற்றுகின்றீர்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவர்களும் அன்றைய தினத்திலே நோன்பு நோட்டு அதே போன்று சஹாபாக்களுக்கும் அன்றைய தினத்திலே நோன்பு நோக்கும்படி நபி அவர்கள் வலியுறுத்தியது மாத்திரமின்றி முன்னால் சொன்னதை போன்றே ஒரு வருடத்துடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த நோன்பு காரணமாக அமைந்துவிடும் என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே இதற்கு பின்னாடி நபி அவர்கள் மதீனாவிலே சில காலம் தொடர்ந்து இருக்கின்றார்கள். அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய காலப்பகுதியிலே யூதர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தால் இவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்களை போன்று இருக்கவில்லை. எல்லா விடயத்திலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மார்க்கத்தை சத்திய இஸ்லாத்தை சுமந்திருந்த சஹாபாக்களுக்கும் தொந்தரவுகளையும் தொல்லைகளையும் கொடுப்பது மாத்திரமின்றி அவர்களுக்கு முரணாக செயல்படக்கூடிய ஒரு செயற்பாட்டை தான் அந்த யூதர்களுடைய நடத்தைகளிலே நபியவர்கள் பார்த்து வருகின்றார்கள். இறுதி பருவத்தை அடைகின்றார்கள். கடைசி வருடத்திலே நபியவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் அடுத்த வருடம் எனக்கு உலகத்திலே வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தால் நான் என்ன செய்வேன், 9வது நாளும் நோன்பு நோற்று இந்த யூதர்களுக்கு மாற்றம் செய்வேன். இன்னும் சில அறிவிப்புகளிலே வந்திருக்கின்றது, ஹாலிஃபுல் யஹூத வன் நசாரா, யூதர்களும் கிறித்தவர்களும் அல்லது யூதர்கள் இந்த 10வது நாளிலே மாத்திரம் நோன்பு நோற்கின்றார்கள், நீங்கள் அவர்களுக்கு மாற்றம் செய்தே அந்த நாளுக்கு முன்னாலோ அல்லது பின்னாலோ ஒரு நாள் நோன்பை நோற்று அவர்களுக்கு மாற்றம் செய்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே இந்த அடிப்படையில் இந்த ஆஷூராவுடைய தினத்தின் நோன்பை பொறுத்தவரையில் இதை மூன்று படித்தரமாக எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலே முதலாவது படித்தரம் தான் அந்த ஆஷூராவுடைய தினத்துக்கு முன்னால், அதாவது எங்களிலே பலரும் இன்றைய தினத்திலே நோன்பு நோட்டிருப்பீர்கள், சவுதியுடைய கணக்கப்படி சொல்லுகின்றேன், இன்றைய தினத்திலே நோன்பு வைத்திருப்பீர்கள். ஆகவே அந்த அடிப்படையில் 9வது தினமும் 10வது தினமும் சேர்த்து நோன்பு நோட்பது. ஆனால் நன்மைகள் சொல்லப்பட்டதே ஆஷூராவுடைய நாளைய தின நோன்புக்குத்தான். ஆனால் நபி அவர்களுடைய கடைசி காலத்திலே நபி அவர்கள் என்ன ஆசைப்பட்டார்கள், யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்கு ஆசைப்பட்டு அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் 9வது தினமும் சேர்த்து நான் நோன்பு நோட்பேன் என்று சொன்னார்களே, நபி அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை. எஞ்சியிருந்த சஹாபாக்களும் நபியவர்களுடைய குடும்பத்தினர்களும் அந்த 9வது தினத்தையும் சேர்த்து நோன்பு பிடித்ததாக வரலாறு கூறுகின்றது. அந்த அடிப்படையிலே இது முஸ்லீமிலே வரக்கூடிய செய்தி. நபி அவர்கள் சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் நான் 9வது தினமும் சேர்த்து பிடிப்பேன். அந்த அடிப்படையிலே 9வது தினமும் சேர்த்து பிடிப்பது இது முதலாவது படித்தனம், இதுதான் ஆக சிறந்த முறை. 9ம் 10ம் சேர்த்து நோன்பு பிடிப்பது. அதுக்கு முடியாதவர்கள், 2 நாள் என்னால் நோன்பு பிடிக்க முடியாது, எனக்கு ஒரு நாள் தான் விடுமுறை இருக்கின்றது அல்லது ஒரு நாள் தான் எனக்கு வசதியாக இருக்கின்றது என்று கருதக்கூடியவர்கள் 10வது நாள் மாத்திரம் நோன்பு நோற்றாலும், 10வது நாள் நோன்பு மாத்திரம் நோன்பு நோற்றாலும் அதிலேயும் குற்றம் கிடையாது, அதிலே எந்த தப்பும் கிடையாது. அடுத்ததே 3வது படித்தரத்தில் இருக்கக்கூடியதான் அந்த 9வது நாள் சமயத்தில். இந்த செய்தியை இன்றுதான் சிலர்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும், இன்றைய தினத்திலே நோன்பு வைக்கும் வாய்ப்பு எங்களிலே சிலருக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். அந்த அடிப்படையிலே நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கின்றது, நாளைய தினமும் நாளை மறுநாளாகிய ஞாயிற்றுக்கிழமை தினத்திலேயும் நமக்கு என்ன செய்யலாம், நோன்பு நோற்று அந்த யூதர்களுக்கு மாற்றம் செய்வது என்ற முறையை எங்களால் கையாளாமல் முடியாதா? நிச்சயமாக முடியும். நாளைய தினத்தில் மாத்திரம் நோன்பிடிப்பதில் தப்பு கிடையாது, அதோடு சேர்த்து இன்றைய தினத்திலே நோன்பு நோற்றால் சிறந்தது. இன்று நோன்பு முடிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்காதவர்கள் நாளை மறுநாள் அந்த யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் அடிப்படையில் நோன்பு நோற்றால் அவர்களும் இந்த ஹதீஸிலே அடங்கி விடுவார்கள்.
அடுத்தது நான்காவது ஒரு முறையை சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு வலுவான சஹீஹான ஹதீஸ்களுடைய ஆதாரத்தை எங்களுக்கு பார்க்க முடியாது. அதுதான் சில அறிவிப்புகள் வந்திருக்கின்றது. ஆஷூராவுடைய தினத்துக்கு முன்னால் ஒரு நாளும் பின்னால் ஒரு நாளும் சேர்த்து 3 நாட்கள் நோன்பு பிடியுங்கள் என்ற சொல்லப்படக்கூடிய செய்திகளை பார்த்தோம் என்று சொன்னால் இது மிகவும் பலவீனமான செய்திகள். அந்த அடிப்படையில் 3 நாள் நோன்பு என்பது கிடையாது. 3 நாள் நோன்பு என்பது இன்றைய தினம், நாளைய தினம், நாளை மறுநாள் என்ற அந்த முறை கிடையாது. ஆஷூராவுடைய தினத்தின் நோன்பு நாளைய தினம் மாத்திரம்தான். யூதர்களுக்கு மாற்றம் செய்வது என்ற அடிப்படையிலே பிடிக்கக்கூடிய நோன்பு இன்றைய தினம் அல்லது நாளை மறுநாள் தினத்தின் நோன்பு. நபி அவர்கள் ஆசைப்பட்டார்கள் என்ற அடிப்படையில் பிடிக்கக்கூடிய நோன்பு இன்றைய தினம். விளங்கிட்டதா? அப்போ இந்த 3 முறையை நாங்கள் இதிலே விரும்பியதை எங்களுக்கு வசதியுள்ள முறையை எங்களால் கையாளலாம். ஆனால் ஒரு மனிதர் இந்த முஹர்ரத்துடைய மாதத்திலே ஃபர்தான அதாவது கடமையான நோன்புக்கு அப்பால் சுன்னத்தான நோன்புகள் அதிகமாக பிடிப்பதற்கு மிகவும் சிறந்த காலம் முஹர்ரமுடைய காலம் தான் என்று அவர் கருதி அந்த ஆரம்ப பகுதியிலே இருந்து விட்டுவிட்டோ அல்லது தொடர்ந்து ஒருவர் நோன்பு பிடித்து வருகின்றார் என்று சொன்னால் அவர் அப்படியே என்ன செய்வது, நாளை மறுநாள் இன்றையும் பிடித்து நாளை நாளை மறுநாள் இப்படியாக அதுக்கு பின்னால் 13, 14, 15 என்று பிடித்து அதுக்கு பின்னால் வரக்கூடிய வியாழன் பிடித்தார் என்று சொன்னால் இதில் தப்பு கிடையாது. ஆனால் இந்த நன்மையை கருதி, ஆஷூராவுடைய நோன்பின் நன்மையை கருதி, யூதர்களுக்கு மாற்றம் செய்வது, நபி அவர்களுடைய ஆசைக்கு நேர்படுவது என்ற அடிப்படையில் ஒருவர் நோன்பு பிடிப்பதாக இருந்தால் நாம் சொன்ன இந்த 3 விதத்திலே ஒரு விதத்தை தான் கையாள வேண்டும். நாளைய தினம் மாத்திரம் அல்லது இன்றும் நாளையும் அல்லது நாளையும் நாளை மறுநாளும் பிடித்தால் அந்த சுன்னத்துக்கு நாங்கள் நேர்பட்டு விடுவோம். இது மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக சகோதரர்களே, ஏற்கனவே நாம் சுற்றி காட்டியதை போன்று இந்த ஆஷூராவுடைய தினத்தை இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே வழி தவறியவர்கள், இதனுடைய பின்னணியை யதார்த்தத்தை சரியாக உணர்ந்து கொள்ள முடியாம போனவர்கள் இந்த நாளை கவலைக்குரிய ஒரு நாளாக ஆக்கி இதிலே மிகப்பெரிய அசிங்கமான அநாகரீகங்களை உண்டு பண்ணி மாற்று மதத்தவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை கொச்சைப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு அவல நிலையையும் இந்த ஆஷூராவுடைய நாட்களில் நாங்கள் பார்க்கின்றோம். ஷியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்களை ஷியா முஸ்லீம் என்று சொல்வதற்கே நாவு கூசுகின்றது. சுன்னி முஸ்லீம், ஷியா முஸ்லீம் என்று 2 பிரித்து வைத்திருக்கின்றார்கள். ஷியா முஸ்லீம்கள் என்று சொல்லலாமா என்று கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. இன்று உலகத்திலே மிகப்பெரிய ஒரு படையெடுப்பாக உலகத்திலே பல நாடுகளிலும் அவர்களுடைய காலனித்துவம், அவர்களுடைய பரவுதல், அவர்களுடைய திட்டங்கள், அவர்களுடைய பிரச்சாரங்கள் மிகவும் திட்டமிட்டு நுணுக்கமாக மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். சோர்களே, அந்த அடிப்படையில் அவர்கள் இந்த ஆஷூராவுடைய தினத்திலே தான் ஹுசேன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு நபி அவர்களுடைய பேரப்பிள்ளை அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதனால் அன்றைய தினத்திலே காலையிலே, அன்றைய தினத்தின் காலை விடிய பொழுதிலே, மறுநாள் காலை விடியக்கூடிய நேரத்திலே மரங்கள் எல்லாம் சிவப்பு நிறமாக மாறியது, அதே போன்று கற்கள் எல்லாம் இரத்த வடிவம் கொண்டதாக மாறியது என்று பொய்யான இட்டு கட்டப்பட்ட செய்திகளை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு என்ன செய்கின்றார்கள், இரத்தத்தை ஓட்டுகின்றார்கள், அவர்களுடைய உடம்புக்கு காயங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், தலைகளுக்கு அடிக்கின்றார்கள், நெஞ்சுகளில் சங்கிலிகளால் அடிக்கின்றார்கள். எவ்வளவு கேவலமான காட்சிகளை இன்றைக்கு மீடியா அதை தான் ஃபோக்கஸ் பண்ணும். இந்த நாட்களிலே மீடியா என்ன செய்கின்றது, வேர்ல்ட் மீடியா உலகத்துக்கு இவங்க தான் முஸ்லீம்கள் என்று காட்டுவதற்காக வேண்டி எல்லா மீடியாவும் ஆஷூராவுடைய தினத்திலே ஒரு பெரிய கூட்டம் ஹரத்திலே போய் பாருங்கள், மதீனாவிலே மஸ்ஜித் நபவியிலே எவ்வளவு அழகாக பல இலட்சக்கணக்கான மக்கள் அந்த ஆஷூராவுடைய தினத்தின் நோன்பை முறையாக நோற்று அந்த நோன்பை திறக்கின்றார்களே, இந்த காட்சியை எந்த மீடியாவும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாது. ஆனால் ஆங்காங்கே அந்த ஷியாக்கள், அந்த ராஃபிதாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களை காயப்படுத்தி கொண்டு இரத்தங்களை ஓட்டிக்கொண்டு இந்த அனாச்சாரங்களை அரங்கேற்றுகின்றார்களே, இதைத்தான் ஃபோக்கஸ் பண்ணி ஆஷூரா, ஆஷூரா ஃபெஸ்டிவல், ஆஷூராவுடைய இதுதான் அவர்களுடைய விழா, விழாவுக்குரிய ஒரு நாள் என்று சொல்லி இன்றே மீடியாக்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இப்படியான விடயங்களை ஃபார்வர்ட் பண்ணுறதோ, இதை ஷேர் பண்ணுறதுலையோ மிக கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் சில நேரம் இதை கொச்சைப்படுத்துவதற்காக, இதை பற்றி மக்களுக்கு எச்சரிக்கைப்படுத்துவதற்காக ஷேர் பண்ணுவோம். ஆனால் காவிரிகள் மாற்று மதத்தவர்கள் அதை எடுத்து FB என்ன செய்து விடலாம், இதுதான் முஸ்லீம்கள் பாருங்கள் இரத்த வெறி கொண்டவர்கள், எப்பயோ நடந்த ஒரு சம்பவத்துக்காக வேண்டி யாரோ ஒருத்தர் கொலை செய்யப்பட்டதுக்காக வேண்டி வாழையடி வாழையாக ஒவ்வொரு வருடமாகவும் அந்த நாளை கணக்கிலே வைத்து இரத்தம் சிந்துகின்றார்களே மடையர்கள், முட்டாள்கள். ஆகவே இவர்கள் இரத்த வெறிபிடித்தவர்கள் தான், இவர்களை உலகத்தில் வைக்கக்கூடாது என்றெல்லாம் பேசக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆகவே இதனுடைய பின்னணியே வேறு. அந்த தினத்திலே
அதே போன்ற ஒரு ஆஷூரா தினத்திலே ஹுசைன் ரதி அல்லாஹு தாலா அன்ஹோர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அது அவர்களுக்கு அல்லாஹு தாலா அவர்களுக்கு நிர்ணயித்த அந்த விதி. இது போன்ற எத்தனையோ நிகழ்வுகள் நடக்கின்றது. எங்களுக்கு எங்களில் ஒருவருக்கு சந்தோஷமாக இருக்கும், இன்னும் பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு அது துயரத்துக்குரிய ஒரு நாளாக இருக்கும், பல பல பேருக்கு சந்தோஷமான நாளாக இருக்கும், அது எனக்கு கவலைக்குரிய நாளாக இருக்கும். இதை அடிப்படையாக வைத்து நாட்களை நாங்கள் நிர்ணயிக்க முடியாது. அந்த தினத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் நோன்பு நோட்டார்கள், நபி அவர்கள் ஏன் நோன்பு நோட்டார்கள், நபி அவங்க நோன்பு நோட்டு எதுக்காக சொன்னால் மூசாவை ஃபாலோ பண்ணுறதுக்கு தான், வேற எதுவும் கிடையாது. மூசா ஏன் நோன்பு நோட்டாங்க, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறதுக்காக. இதுதான் இதனுடைய சமரி, இதுதான் கன்செப்டாக இருக்க வேண்டும். ஆஷூராவுடைய கன்செப்ட் என்னான்னு கேட்டால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டதற்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதத்திலே நோன்பு நோட்டார்கள். நபி அவங்க அந்த தினத்தில் பாதுகாக்கப்பட்டாங்களா, நபி அவங்க நன்றி செலுத்தணுமா, இல்லை. நபி அவர்கள் நபி மூசாவுக்கு மூசாவை ஃபாலோ பண்ணுற விடயத்தில் நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த நாளிலே நோன்பு நோக்கின்றார்கள். அல்லாஹு தாலா குர்ஆனில் என்ன சொல்லுகின்றான், நபிமார்களுடைய வரலாற்றை சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா என்ன சொல்லுகின்றான், ஜாலிக ஹுதல்லாஹ், இதுதான் அல்லாஹு தாலா அவர்களுக்கு காட்டிய நேர்வழி. ஃபபி ஹுதாஹும் இக்ததி, நபியே நீங்களும் அவர்களுடைய வழியை பின்பற்றுங்க. இதுதான் நபிக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரை. ஏன், நபி அவர்கள் கடைசியாக வந்த இறை தூதர், இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்த வந்தவர்கள். நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரைகள் என்ன, முன்னைய நபிமார்கள் உங்களுக்கு முன்னோடியாக இருந்த, அதிலே விசேஷமாக நபி மூசா, அதே போன்று நபி ஈசா, இந்த உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படக்கூடிய முக்கியமான நபிமார்கள் நபி நூஹ், நபி இப்ராஹிம், நபி மூசா போன்ற இந்த சிறந்த நபிமார்கள், இவர்களுடைய வழிமுறைகளை அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். அந்த அடிப்படையில் தான் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நஹ்னு அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட மூசாவை ஃபாலோ பண்ணுறதில் நாங்கள் தகுதி உள்ளவர்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் அன்றைய தினத்திலே நோன்பு நோட்டார்கள். ஆகவே இதை மாற்றி, இந்த சரித்திர உண்மையையே மாற்றி, இதை ஒரு கவலைக்குரிய ஒரு நாளாக எடுத்து அதிலே என்ன செய்கின்றார்கள், மிக அனாச்சாரங்களை விதத்தான காரியங்களை செய்கின்றார்கள். இதுவும் மடத்தனம். இன்னும் சிலர்கள் ஷியாக்களை எதிர்ப்பதாக சொல்லிக்கொண்டே இந்த ஆஷூராவுடைய தினத்திலே தான் ஹுசைன் ரதியல்லாஹு தாலா அன்ஹோர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதற்காக அதை ஒரு விழாவுக்குரிய நாளாக எடுக்கின்றார்கள். இதுவும் மடத்தனம். இந்த எல்லா முறைகளுக்கும் அப்புறமாக மாற்றமாக சென்று அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர்களாகிய நமக்கு அல்லாஹு தாலா சிறந்த வழியை காட்டியிருக்கின்றான். அந்த நாளிலே மேலதிகமான அமல்களோ ஏனைய நன்மைகளோ செய்வதற்கு நபியவர்கள் வழிகாட்டவில்லை. அன்றைய தினத்திலே நபியவர்கள் வழிகாட்டியதெல்லாம் நோன்பு நோட்டு அல்லாஹுவிடத்திலே நன்மையை எதிர்பார்ப்பது. நபியவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஒரு வருடத்துடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுவதை அல்லாஹுவிடத்திலே நான் நன்மையாக எதிர்பார்க்கின்றேன் என்று சொன்னார்கள். இன்னும் சில பலவீனமான செய்திகளை சில பள்ளிகளிலே படிக்கின்றார்கள். இது போன்ற காலப்பகுதிகளிலே ஜும்மாவுடைய மேடைகளில் கூட பேசுகிறத நாங்கள் கேட்டிருக்கின்றோம். சில செய்திகள் சொல்லுகின்றார்கள், அதாவது ஆஷூராவுடைய தினத்திலே யார் தாராளத்தன்மையுட தன்னுடைய குடும்பத்துக்கெல்லாம் வாரி வழங்கி நல்ல முறையிலே அவர்களை அனுசரித்து நடக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா அந்த வருடம் பூராக ரிஸ்கிலே விஸ்தீர்ணத்தை கொடுத்து விடுவான் என்ற ஒரு செய்தி, மிகவுமே பலவீனமான ஆதாரத்துக்கு அற்றொரு செய்தி. அதே போன்று ஆஷூராவுடைய தினத்திலே யார் ஒரு மனிதன் அதாவது குளித்து சுத்தமாகி விடுகின்றானோ அந்த வருடத்தில் அவனுக்கு எந்த நோயும் ஏற்பட மாட்டாது. இப்படியாக இட்டுக்கட்டப்பட்ட பல செய்திகளை நாங்கள் மிம்பர் மேடைகளிலே கூட வெட்கமின்றி கூச்சமின்றி எடுத்து வைக்கக்கூடியவர்களை கூட நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இவைகள் அனைத்துக்கும் அப்பால் சென்று நாங்கள் நடுநிலையாக இருந்து சிந்திக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆஷூராவுடைய கன்செப்ட் எங்களுக்கு விளங்குகின்றது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நன்றி செலுத்துவதற்காக நோன்பு நோட்டார்கள், அதே போன்று நபி அவர்கள் மூசாவை பின்பற்றி நோன்பு நோட்டார்கள் என்ற அடிப்படையில் தான் இன்றைய, அதாவது நாளைய தின ஆஷூராவுடைய நோன்பு அமையப்பெற்றிருக்கின்றது. ஆகவே நாளைய தினத்திலே தவறாமல் அந்த நோன்பை பிடிக்க வாய்ப்புள்ளவர்கள் அந்த நோன்பை நோற்று இன்றைய தினத்திலே பிடித்தவர்கள் அவர்களுக்கு இன்னும் மென்மேலு கூலி கிடைக்கும். அந்த வாய்ப்பு இல்லாதவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை சேர்த்து பிடித்து அந்த யூதர்களுக்கு மாற்றம் செய்யக்கூடிய முறையையும் கடைபிடித்தால் அதுவும் சிறந்ததாக இருக்கும் என்பதை சொல்லி விடைபெறுகின்றோம். ஆஹ்ருத் அவான் அலஹமதுல்லாஹி ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.